நாகங்கள் காத்து நிற்கும் சிவபூமியில் யாருமே நடமாட்டம் இல்லாத அழகு ஆபத்து நிறைந்த வனப்பகுதியில் 1008 சிவலிங்கத்தையும் பாதுகாவலராக இருக்கக்கூடிய கருநாகத்தையும் நம்ம பார்க்க போறோம். அழகான முந்திரி தோப்புக்கு நடுவுல 1008 சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. அதுவும் பாண்டிச்சேரியில். தென் கைலாயத்தில் இருக்கிற ஆற்றங்கரையில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு அதிசய சிவலிங்கம். தன் அப்பாவை குருவா நினைத்து வழிபடுற ஒரு சீடரை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிவலிங்கம் ரெண்டு சிவலிங்கம் இல்ல, 1008 சிவலிங்கமும் 1008 டிஃபரண்ட் டிஃபரண்டான இருக்கிற சிவலிங்கத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்பயும் ஒரு புத்துக்குள் சித்தர் வாழ்ந்து வராங்கன்னு சொல்றாங்க. புத்தீஸ்வரர் சிவலிங்கத்துக்கு உள்ள ருத்ரதாண்டம் ஆடிய சிவபெருமான காட்சியை பார்த்திருக்கீங்களா? இந்த 1008 சிவலிங்கத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் பாண்டிச்சேரி வந்துருங்க. பாண்டிச்சேரியிலிருந்து பூந்துறை போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர்ல இந்த 1008 சிவலிங்கம் இருக்கு. அதுவும் ஒரு வனப்பகுதியில், அடர்ந்த ஒரு வனப்பகுதி. அதுவும் முந்திரி தோப்புக்கு நடுவுல ஒரு சிவலிங்கம் இருக்கு, 1008 சிவலிங்கம். அதை பார்க்க தான் நாம போயிட்டு இருக்கோம். நான் உங்கள் டிராவல் விஜய். நம்ம போற வழியில கருநாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த கருநாக நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சிவபெருமானுங்கிட்ட வேண்டிட்டு நம்ம ரொம்ப பயந்து தான் இந்த காட்டுக்குள்ள நம்ம போனோம். ஏன்னா ஒரு முந்திரி தோப்பு, அதுவும் இங்க கருநாகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்த பார்த்த இடம் ஃபஸ்ட்டு நாம் விநாயகரை நம்ம தரிசிக்கிறோம். விநாயகரை தரிசிட்டு முதல் சித்தரான அகத்தியர் சித்தரையும் தரிசிக்கிறோம். அதுக்கு அப்புறம் இவர் தான் சிவபெருமான் தீவிர பக்தர். இவர் கனவுல சிவலிங்கம் வைக்கணுன்ட்டு சிவபெருமானை நேரடியாக வந்து சொல்லி இப்படி சிவலிங்கம் வைக்கணுன்ட்டு 1008 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்ட்டு அவர் கனவுல வந்திருக்கு. அதனால அவர் மங்கன் மூலமாக 1008 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு. அவருடைய மகன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வந்து 1008 சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செஞ்சுருக்கான்ட்டு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம், அவரையும் பார்க்கலாம், அவர் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கத்தையும் பார்க்கலாம். இந்த சிவலிங்கம் தான் பாண்டிச்சேரியிலே மிகப்பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் தென் கைலாயம் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறத விட இங்கே வந்து தரிசனம் பண்ணால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு பல பேர் நம்பி இங்கே பல பேர் வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நந்தியும் பீடத்தையும் பார்க்குறோம், தென் கைலாயத்தையும் வழிபடுறோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதில் நாமளும் இந்த டைம் பாண்டிச்சேரிக்கு வந்த டைமில் இது நம்ம லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். 1008 சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு குட்டி சிவலிங்கம். அந்த குட்டி சிவலிங்கத்தில் ஒரு நாகர், கருநாகர் வந்து பாதுகாவலராக இருக்கிறது. ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு நந்தி. அது இல்லாமல் இந்த முந்திரி தோப்புக்கு நடுவில் மகா வாராகி அம்மனை தரிசிக்க அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு கேட்ட நினைச்ச வரத்தை எல்லாம் கொடுக்குற அந்த வாராகி அம்மனை பார்க்குறோம். இங்கு 1008 சிவலிங்கம், ஒவ்வொரு சிவலிங்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே கொஞ்சம் பிளேஸ் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு புயல் வந்துச்சுல, அந்த புயல் டைமில் இங்கே இருக்கிற சிவலிங்கம் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு. அதை நம்ம கண்குள்ளாக பார்க்குறோம். இங்கே சிவலிங்கம் பார்த்திங்களா, பாம்பு அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி. அதுதான் எங்களோட ஸ்பெஷல். நம்ம 1008 சிவலிங்கம் நம்ம தமிழ்நாட்டில் சேலத்துலேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஏன்னா இங்கே என்ன ஸ்பெஷல்னால் பாம்பு தான், அந்த பாம்பு வந்து ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் சுற்றி இருக்கும். அதுதான் இங்கே ஸ்பெஷல், அதை நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து 6 மணிக்கு மேலே யாரும் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கருணாக வந்து இந்த சிவலிங்கத்தை எல்லாத்தையும் சுற்றி பாதுகாவலராக இருக்கும். இங்கே 4 பக்கமும் கேட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா கருணாகம் தான் இதை பாதுகாக்குமா. இங்கே பாருங்கள் இந்த சிவலிங்கம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. எத்தனை நாகர் வந்து அதை பாதுகாவலராக பார்த்துக்கிறாரு. அதுவும் இல்லாமல் சிவபெருமான் உருவத்தில் இருக்கிற சிவலிங்கம். அதுக்கப்புறம் ருத்ரதாண்டம் ஆடிய சிவபெருமானை நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, ருத்ரதாண்டம் ஆடுற சிவலிங்கத்தை நான் முதல் முறையாக இங்கே பார்த்துருக்கோம். 1008 சிவலிங்கமும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு சிவலிங்கம் டிஃப்ரெண்டான சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், பார்க்குறதே எவ்வளோ சிறப்பாக இருக்குல்ல. இது மாதிரி ஒரு தரிசனம் நீங்கள் கிடைக்கணும், பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சிவலிங்கத்தை வந்து பாருங்கள். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 20 ரூபா வாங்குறாங்க. அந்த 20 ரூபா எதுக்குன்னா இங்கே நிறையா டாக் இருக்கும், உள்ள கேட்டுக்குள்ளே தூரம் போது டாக் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்காங்க. இங்கே பருவதமலை. இந்தியாவில் இருக்கிற சிவலிங்கத்தை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லா சிவலிங்கமும் இருக்குது. இப்போ நாம் பார்க்குற ஒரு மர்மமான ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறோம். இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு புத்து இருக்குது. இந்த புத்தில் எப்பயும் கருணாகம் இருக்குமா, இங்கே ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு வராங்கன்ட்டு இங்கே சொல்கிறாங்க. திருவண்ணாமலையார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. திருவண்ணாமலை இப்போ வந்து கிரிவலம் நடக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இங்கே அண்ணாமலையார் பார்க்க முடியும். அது இல்லாமல் இங்கே 1008 சிவலிங்கம் இந்தியாவில் எல்லா சிவலிங்கத்தையும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை செஞ்சாங்க. யம தர்மலிங்கம் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவலிங்கம்,
இங்கே வந்து நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த புயல் டைமில் இந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப காத்தடிச்சு எல்லா சிவிலிங்கும் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் டீமோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போனீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணி இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி உங்களால் முடிஞ்சால் தரல, அவங்களை யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணலை. ஏன்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இதை பார்த்துக்கிறாரு. இந்த 1008 சிவலிங்கம் ஆர்மியிலேருந்து விட்டுட்டு இங்கே வந்து பார்த்துருக்காரு. இங்கே அக்னிலிங்கம் பார்க்குறவங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களே உங்களோட ராசி என்னன்னு பார்த்துட்டு இங்கே போய் பார்க்கல. இங்கே ஒரே இதில் 3 லிங்கம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், 5 தலை நாகர், இங்கே 5 தலை நாகர். சிவலிங்கத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு டிசைன் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வனப்பகுதியில். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு சிலை, இங்கே பார்க்குற ஒரு சிலை இருக்குது. ஒரு அமைதியான ஒரு வனப்பகுதியில் நம்ம எல்லா சிவலிங்கத்தையும் ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் நம்ம பார்த்து வேண்டிகிட்டு தான் நம்ம வந்து வந்தோம். ஏன்னா இங்கே எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த பாண்டிச்சேரிக்கு வந்தோம். அந்த ஒரு டைமில் வந்து இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற எல்லா சிவலிங்கமும் சேதம் அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே புயல் இதெல்லாம் வரதால். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சிவலிங்கம், குட்டி குட்டி சிவலிங்கம், அதில் ஒரு நாகர் உண்மையான ரியலிட்டிக்காக இருக்கிற நாகர் மாதிரியே இருக்குது. நான் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம சோலாவாக உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப பயம் ஆயிடுச்சு, ரொம்ப பயந்துட்டு தான் உள்ளே போனோம். ஏன்னா இங்கே வந்து பாம்பு இருக்குமா, கருநாகம், நாகப்பாம்பு, ஒயிட் நாகம், இது எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஒரு சிவலிங்கமா இல்லை, மேல் மருவத்தூர் அம்மன், அதை சுற்றியும் அம்மன் சிவலிங்கம் இருக்குது. இங்கே பார்த்திங்க அம்மன் சிலையும் இங்கே இருக்குது. நீங்கள் எதை உங்களுக்கு அம்மன் பிடிச்சாலும் இங்கே வந்து வேண்டிலாம், அவ்வளோ இருக்குது. இங்கே வந்து வரத்து கொஞ்சம் வசதி வந்து இடம் இல்லை, ஆனால் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரலாம். இங்கே ஒவ்வொரு சிவலிங்கமும் பாருங்களா எவ்வளோ வித்தியாசமாக, அதன் நாகர் வந்து படம் எடுத்து அந்த சிவலிங்கத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கிற ஒரு காட்சியை நம்ம கண்குள்ளாக காட்சியை பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னொரு அதிசயம், ஒரு புத்து வடிவில், ஒரு அம்மன் வடிவில் புத்து ஒன்று இருக்குன்னு பார்த்தா அவங்களால் நம்ப முடியுதா, அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒரு அம்மன் சிலையை வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அம்மன் சிலை, ஒரு 17 அடி எவ்வளோ உயரத்தில் ஒரு அம்மன் சிலையும் இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் வில்வ மரம் இருக்குது. இங்கே வில்வ மரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, வில்வ மரம் வந்து இதில் இருக்கிற வில்வ மரத்தோட அந்த பழம் இருக்குல்ல அதை நம்ம சாப்பிடலாம். இவங்க சொல்கிறத கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. சிவாயன், என் பேர் சிங்காரவேல், நான் இராணுவத்தில் பணிபுரியும் எம்ஏ மலையில் வந்து அமர்நாத்தை கூட்டி போயிருக்கேன். அப்போ சிவனுடைய அருள் எனக்கு கிடைச்சதால் எனக்கு தவம் இருப்பாங்க. நான் கூட்டி முடித்தப்போ நேரம் மீதி நேரம் போல எனக்கு தவம் இருப்பேன். அப்போ சிவபெருமான் கனலுக்கு வண்டி இந்த நதியில் ஒரு உனக்கு சிவலிங் கிடைக்கும், அந்த சிவலிங் தேர்த்து நீ பூஜை பண்ணேன், நீ வந்து உனக்கு நான் ஒரு அருள் கொடுக்க யூஸ் பண்ணேன். அதனால் இமயமலை வந்து நான் ஒரு சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வில்லு மரம் அந்த வில்லு மரம் அதுகிட்ட தோண்டி அதுலேருந்து பெரிய அந்த சிவலிங்கம் நிறைய உருவாச்சுங்க. சிவனடியார் கோவிந்தராசின்றவர் அவர் கனவுல போயிட்டு 1008 சிவலிங்கம் செஞ்சு இங்கே பிரதிஷ்டம் பண்ணார். அப்போ மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிவலிங்கம் சிவனே வந்துட்ட பிறகு மலையனூர்லேருந்து அங்காளம்மா இந்த இடத்த நான் வந்து வைக்க போகிறேன், வேடா எனக்கு நான் பிரதிஷ்டம் பண்ணிட்டேன், நான் இந்த இடத்த வந்து இருக்க போகிறேன். அதேமாதிரி அங்காளம்மா வந்து மகா சிவக்காளியாக வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காட்டிலேருந்து வராகி வந்து அடிக்கடி வந்து படுக்கணும், காட்டு வராகி. அந்த காட்டு வரகி எனக்கு 2-3 அடி என் கனவுல தோண்டி இந்த இடத்த எனக்கு ஒரு செலவு வைடான்னு சொல்லுவேன். அந்த வராகி அம்மா செலவு பிரதிஷ்டம் பண்ணிடுவேன். இந்த இடத்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சிவனை வந்து விபூதி தரிசனம் பண்ணாக்கா, எந்த சிவனாவது நீ விபூதி தரிசனம் பண்ணாக்கா அது சிவனே நேரடியாக தோண்டி காட்சி கொடுப்பாரு. அதான் அங்கே ஒரு அதிசயம். அதேமாதிரி வராகி அம்மாவும் அதேமாதிரி காட்சி கொடுப்பாங்க. அதனால் இந்த இடத்த வந்து 48 நாள் வந்து பூஜை பண்ணி இந்த இடத்த வந்து அடிக்கடி வந்து போனாக்கா நினச்ச காரியம் நடக்கும். அமெரிக்காவுக்கு போகணுன்னு 3 மாதம் வந்து போனார், இப்போ அமெரிக்கா போயிட்டார். திருமணம் வந்து 48 நாளில் திருமணம் பாக்கியம் கிடைக்கும். குழந்த பாக்கியத்துக்கு இங்கே வந்து பிரதாபரமானாலே வந்து அந்த கடையெல்லாம் அடையும். மற்றபடி இங்கே வந்து கோயிலில் அடிக்கடி சித்தர்கள் வருவாங்க, மறைமுகமாக சித்தர் வந்து வழிபட்டு போவாங்க. அடிக்கடி வந்து பாப்பா திடீர்னு சித்தர் வருவாங்க. நாகதேவதை வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருக்குது அந்த இடத்த, கருணாகம் வரும். யாரும் இந்த இடத்துல சிலையெல்லாம் திருடியும் போக முடியாது, ஏன்னா திடீர் வந்து அந்த பாம்பு வந்து அட்டாக் பண்ணும். அதனால் 6 மணிக்கு மேலே இந்த இடத்த யாரும் வரக்கூடாது. அதனால் ஃபாரஸ்ட் ஏரியா, லைட் கரண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வரணும், 4 பக்கம் வழி கிடையாது. ஆனால் சிவனங்கள்லாம் எல்லாம் பூஜை பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாரும் மக்களும் வந்து இந்த இடத்த தரிசனம் பண்ணாக்க நல்லது நடக்கும். சிவாயினம் சித்தர், எங்கள் அப்பாவை வந்து நான் குருவாக வச்சுட்டு அவர் சிலையை வச்சு நான் பூஜை பண்ணுறேன். அவர் சிவபக்தர், அதனால் அவரால் தான் இந்த நிலத்தை எனக்கு கிடைச்சிது, அதனால் நான் இந்த கோயிலை உருவாக்க முடியுது. அதனால் அவருடைய சிலையை வச்சு சிவனை வச்சு பிரதிஷ்டம் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கப்பூரில் ஒரு அம்மா கனவுல தோன்றி இந்த சிலையை வச்சு சொன்னாங்க, அதனால் இந்த இடத்த நான் பிரதிஷ்டம் பண்ணேன். இந்த இடத்துல வந்து சிவலிங்கம் வந்து சின்னதாக இருந்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டம் பண்ணது. இந்த சிவலிங்கம் பிரதிஷ்டம் பண்ணது அம்மா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, ஒரு 16 அடியில் இருக்காங்க. அதனால் சிவபெருமனுக்கு 2 பேரும் எனக்கும் அதேமாதிரி செலவைன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அதனால் சிங்கப்பூரில் ஒரு அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அம்மா வந்து ஹெல்ப் பண்ணி இந்த சிவலிங்கம் பெரிய பாண்டிச்சேரியிலே மிக உயரமான சிவலிங்கம் வச்சுருக்கேன்.
இது வந்து பாண்டிச்சேரியில் சுயல் விளக்குன்னு சொல்லுவோம், கலங்கரை விளக்கு. அதுக்கும் இந்த மேடைக்கும் சமம். அதனால் ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த இடத்த உருவாகும். ஐயாவை வந்து நீங்கள் விபூதி அர்ச்சனை பண்ணாலே சாச்சா சிவபெருமனே வந்து காட்சி கொடுப்பார். அதான் ஒரு அற்புதம். இந்த வராகி அம்மா வந்து இங்கே காட்டில் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நல்லா காட்டு வராகி வருங்க. அந்த இடத்த இந்த இடத்த மூணு நாள் அது எனக்கு கண் காட்சியை கொடுத்தாங்க. இந்த இடத்த வந்து எனக்கு அடிக்கடிக்கு அந்த வராகி வந்து எனக்கு தென்பட்டதால் அம்மா கனவுல தோண்டி எனக்கு வராகி சிலை வையின்னு சொன்னாங்க. அதனால் இந்த அம்மாவை வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருக்கேன். வராகி காட்டில் இங்கே வந்து மகா சிவ வராகி புத்தீஸ்வரர். இந்த இடத்த வந்து ஒரு சித்தர் வந்து இந்த புத்தில் வந்து தவம் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த கிட்ட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நாக தேவதை வந்து எந்த நேரமும் இதில் கிரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். இந்த இடத்த சுற்றிட்டே இருக்கும். அதனால் புத்தீஸ்வரர்னு வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு சிவலிங்கத்தை நாகம் வச்சுருப்போம். ஏன் நாகம் வச்சுன்னா இது இந்த தேவதைகளே இங்கே நாகம் தான் ரவுண்ட்ஸ்லேயே இருக்குது. அதனால் கருநாகங்கள் வெள்ளநாகம் எல்லாமே இந்த நாகம் இருக்குது. அதனால தான் எல்லா சிவலிங்கத்தையும் நாகம் வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் இல்லைன்னா 1008 சிவலிங்கம் வச்சுருக்கோம். இப்போ 1008 சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம். ஒவ்வொரு சிவலிங்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ 1008 சிவன் கோயிலுக்கு நம்மளால் போக முடியாது. வறுமையிலாம் இருக்கிறவங்க அவங்க தான் பெரிய பெரிய சிவன் கோயிலெலாம் போக முடியாது. இங்கே வந்து ரித்திகேஷு காசி கயா அந்த மாதிரி போக முடியாது. அதனால் ஒரே இடத்த இந்த 1008 சிவலிங்கம் பிரதிஷ்டம் பண்ணிடுறாங்க. இந்த 1008 சிவன் கோயிலுடைய சக்தியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்த ஒரு இடத்த வந்து தரிசனம் பண்ணாலே 1008 சிவன் கோயில் போனதுக்கு பலன் கிடைக்குது. அதனால 1008